ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பிரெஞ்சு கப் ஷர்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம். நார்மல் கப் ஷர்ட்டுக்கும் அதே மாதிரி பிரெஞ்சு கப் ஷர்ட்டுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அது என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுவேன். அண்ட் அதே மாதிரி நீங்க பிரெஞ்சு கப் ஷர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து பிரெஞ்சு கப் ஷர்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து சூட்டோட நிறைய பேர் வியர் பண்ணி நீங்க பாத்துருக்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா கப்லிங்ஸ். ஸோ ரெண்டு கப்பையும் வந்து லிங்க் பண்றதுனால அதை வந்து கப்லிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண ரீசன், ஒரு டூ டேஸ் முன்னாடி நான் வந்து தனுஷ் சாரோட ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் பாத்திருந்தேன். அந்த ஃபங்க்ஷன்ல அவர் வந்து ஒரு ஷர்ட் வியர் பண்ணியிருந்தாரு, ஒரு பிரெஞ்சு கப் ஷர்ட், அதோட வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கப்ளிங்ஸும், அது மேல ஒரு சூட் வியர் பண்ணியிருந்தாரு. ஸோ மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவரோட ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. ஸோ ஒரு வீடியோ மெசேஜ் மூலமா பிரெஞ்சு கப்ஸ் அண்ட் கப்ளிங்ஸ் பத்தி நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா, அண்ட் நிறைய பேர் நம்ம ஊர்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரை பண்றது கிடையாது, பட் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 100% உங்களோட ஸ்டைல் யூனிக்கா ஷார்ப்பா இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இந்த டாபிக் நான் ஃபர்தரா பேசுறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோட ஸ்பான்சர் சூரியபுத்ரா ஃபேர்னஸ் ஃபேஸ் பேக் பத்தி நான் ஒரு டூ லைன் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஃபேர்னஸ் ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல கொஞ்சம் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்கும். அண்ட் சூரியபுத்ரா பத்தி சொல்லணும் அப்படின்னா 100% ஆர்கானிக் ப்ராடக்ட் தான். ஸோ கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால நம்ம சைட் எஃபெக்ட்ஸ் பத்தி பெருசா வரி பண்ணிக்க வேணாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் நீங்க எப்படி யூஸ் பண்ணும், இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நான் தெளிவா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டைம் இருந்தா நீங்க செக் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அமேசான்ல ரிவ்யூஸ் எல்லாம் பாருங்க, அண்ட் மேக்ஸிமம் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷனலா இன்னொரு பாயிண்ட், ப்ராடக்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ப்ராடக்ட் ரிலேட்டடா ஃபர்தரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஓனரோட நம்பர் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ல அந்த நம்பர் தெரியும், நீங்க கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கமிங் பேக் டு த டாபிக், இப்போ நம்ம வந்து எப்படி பிரெஞ்சு கப்ஸ்ல கப்ளிங்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. பிரெஞ்சு கப் ஷர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, நார்மல் ஷர்ட்ல எல்லாம் ஒரே ஒரு கப் தான் இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கப் இருக்கிறது நீங்க நோட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இதை ஃபோல்டு பண்ணீங்கன்னா தான் இது வந்து நார்மல் ஷர்ட் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். அண்ட் இதுல நீங்க நோட் பண்ண வேண்டியது, ஹோல் வந்து ரெண்டு சைடுமே இருக்கும். நம்ம நார்மல் ஷர்ட்ல எல்லாம் ஒரு சைடு பட்டன் இருக்கும், ஒரு சைடு ஹோல் இருக்கும், பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஹோல் இருக்கும், கிட்டத்தட்ட நாலு ஹோல்ஸ் இருக்கும். நார்மலா பிரெஞ்சு கப் ஷர்ட்ஸ் யாருமே வச்சுக்கிறது இல்ல, பட் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிச்சிடறேன் இது எவ்வளவு ஸ்டைலிஷா இருக்கு அப்படின்னு. அண்ட் இந்த ஷர்ட் வியர் பண்றதுக்கு உங்ககிட்ட ரெண்டு செட் ஆஃப் கப்ளிங்ஸ் இருக்கணும். ஸோ ரெண்டு கப்ளிங் செட் இருக்கணும், இதுதான் வந்து கப்ளிங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இது நான் ஒரு செட்டு வச்சிருக்கேன், இது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பிரைஸ் எல்லாம் கிடையாது, ஸோ சீப் ரேட்டு தான். ஒன்ஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய டைம்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாம்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வெர்டிக்கலாக இருக்கணும், ஸோ அப்போ தான் வந்து உங்களோட ஹோல்ஸ்குள்ளே நீங்கள் அதை பியர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அந்த ரெண்டு ஹோல்ஸில் நீங்கள் பியர்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் பியர்ஸ் பண்ணதுக்கப்புறம், ஸோ இந்த சைடில் இருக்கிறது அண்ட் கப்ளிங் நீங்கள் வியர் பண்ணும்போது நோட் பண்ண வேண்டியது, அந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் சைடில் இருக்கணும், அது இன்னர் சைடுக்கு வரக்கூடாது. ஸோ லாக்கு தான் இந்த சைடு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பியர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது. ஸோ அந்த சைடு இருக்கிற அந்த கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஹரிசான்டலாக மாற்றி விட்டுணும், அப்போ தான் அந்த கப்ளிங் கரெக்டாக லாக் ஆகி அந்த கஃப்பை லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ அவ்வளோதான், ஸோ ஸ்டிஃபாக இருக்கும், இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். அண்ட் த சேம் ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து அந்த கையிலையும் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை வியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ யாராச்சும் வியர் பண்ணி விடுறாங்க அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு தடவை ஸ்லிப் ஆகும், ஏன்னா நான் ட்ரை பண்ணும்போது ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ சேம் தான், நீங்கள் கஃப்பை பியர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை வந்து ஹாரிசான்டலாக நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த கப்ளிங்ஸ் நார்மல் ஷர்ட்டை விட எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது அப்படிங்கிறத. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இதை வந்து நான் முன்னாடி காமிச்ச மாதிரி சூட்டோட மட்டும்தான் வியர் பண்ணணும் கிடையாது, நீங்க நார்மல் ஷர்ட்ஸோட வியர் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி செமி ஃபார்மல் அண்ட் ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்க்கு நீங்க இந்த கப்ளிங்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட அவுட்ஃபிட் பாக்கிறதுக்கு ஷார்ப்பா பெர்ஃபெக்டா இருக்கும், அண்ட் மத்தவங்கள இருந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. என்ன பர்சனலா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் அட்வைஸ் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்காக நான் அந்த வீடியோ பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பாக்குறேன். அன்டில் தட், பை ஃப்ரம் சஞ்சு.